கோப்பியம் உண்மையும் பின்னணியும். வணக்கம். தமிழகத்தையே அதிர்ச்சியில் உறைய வைக்கும் விதமாக கடந்த வருடம் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டனர். தற்போது அதே பாணியில் பல்லடத்தில் மீண்டும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கும் சம்பவத்தை பற்றியும், இரவில் தோட்டத்திற்குள் புகுந்தவர்களை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற அதிர்ச்சி சம்பவத்தை பற்றியும் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். கொங்கு மண்டலத்தில் தொடரும் கொள்ளையர்கள் அட்டகாசம். நடு இரவில் வீடு புகுந்து 3 பேரை வெட்டி சாய்த்த கொடூரம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சேமலை கவுண்டன் பாளையம் பகுதியில் தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த விவசாயியான தெய்வ சிகாமணி மற்றும் அவரது மனைவி அலமேலு மற்றும் அவர்களின் மகன் என 3 பேரையும் கடந்த வியாழக்கிழமை இரவு வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் கொடூரமாக வெட்டி கொலை செய்த நடுநடுங்க வைத்த திகில் சம்பவத்தின் உண்மை என்ன, அதன் பின்னணி என்ன என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். கடந்த வியாழக்கிழமை திருப்பூர் பல்லடத்திற்கு சோக நாளாகவே விடிந்தது. பல ஆயிரம் மக்களுக்கும் வாழ்வாதாரத்தை வழங்கி வரும் கொங்கு மண்டலத்தின் தொழில் நகரமான திருப்பூர் மாவட்டத்தின் பல்லடம் பகுதி இரத்த பூமியாக மாறியிருந்தது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அவிநாசி பாளையத்தை அடுத்த சேமலை கவுண்டம் பாளையத்தில் உள்ள சுமார் 10 ஏக்கர் தென்னந்தோப்பிற்கு மத்தியில் தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த தெய்வ சிகாமணி கடந்த வியாழக்கிழமை அதிகாலை வீட்டின் வெளியே இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். இதை கண்டு அதிர்ச்சியடைந்த அக்கம்பக்கத்தார் அவரது குடும்பத்தாரை எழுப்புவதற்காக வீட்டின் கதவை திறந்த பொழுது, அங்கே தெய்வ சிகாமணியின் மனைவி அலமேலு மற்றும் மகன் செந்தில்குமார் ஆகியோரும் உடலில் பலத்த வெட்டுக்காயங்களுடன் கொலை செய்யப்பட்டு கிடந்ததை கண்டு அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போயினர். இது குறித்து துரைசாமி அக்கம்பக்கத்தாருக்கும் அவிநாசிப்பாளையம் போலீசாருக்கும் தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பவத்திற்கு வந்த திருப்பூர் மாநகர போலீஸ் கமிஷனர் லக்ஷ்மி, சேலம் சரக டிஐஜி உமா, திருப்பூர் மாவட்ட எஸ்பி அபிஷேக் குப்தா, ஈரோடு மாவட்ட எஸ்பி ஜவஹர் உள்ளிட்டவர்கள் வந்து சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டனர். மறுபுறம் 6 மணிக்கு வந்தாங்க, வந்து கதவை தட்டி பார்க்கறது, சத்தம் போட்டு பார்த்தேன், சத்தம் வெளியே நின்றுதான் சத்தம் போட்டுங்க, சத்தம் போட்டுக்கு காணங்க ஒத்துருமே கதவு நேற்று முன்னாடியே போயிட்டுருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் பார்த்து கிழக்கு மாற்றி கீழே விழுந்து கிடந்தாங்க. போய் பார்த்து போகிறது நப்பர் வேற தாடி மேலத்தை மட்டும் போய் கூட்டிகிட்டு வந்து ரெண்டு பேர் காங்கி அம்மாலாம் கூட்டிகிட்டு வந்து ரெண்டு பேரும் வந்து பார்த்து லைட்டு ஆஃப் பண்ணியிருந்தாங்க. லைட் போட்டு பார்க்கும்போது முன்னாடி கால் போட்டுருந்தாங்க. கால் போட்ட வந்து பந்தூரில் போய் 3 பேரும் போட்டு பார்ப்பாங்க. அங்கேயும் நல்லா வெட்டு நல்லா இருந்தது. அவர் கீழே விழுந்துருக்கவங்க எங்கெங்கே காயம் இருந்ததுங்க? ஒரு மலை இது வேறு ஏதாவது பக்கத்தில் ஏதாவது பொருள் அந்த மாதிரி இருந்தால் போரெல்லாம் பேருவெல்லாம் கழிவுலாம் போடுறது சோதனைக்கிட்டாங்க. நீங்கள் எத்தனை மணிக்கு பார்த்தீங்க? 6 மணிக்கு. 6 மணிக்கு வந்து போகிறவாது 6:30. பின்னர் கொலை செய்யப்பட்டவர்களின் உடலை மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் இது குறித்து நடத்திய முதற்கட்ட விசாரணையில் வியாழக்கிழமை அதிகாலை நாய் குறைக்கவே வெளியே வந்த தெய்வ சிகாமணியை முதலில் தாக்கியுள்ள மர்ம நபர்கள் அவரை தொடர்ந்து வீட்டிற்குள் சென்று அங்கு உறங்கிக் கொண்டிருந்த தெய்வ சிகாமணியின் மனைவி அலமேலு, மகன் செந்தில்குமார் ஆகியோரை சரமாரியாக வெட்டி கொலை செய்தனர். மேலும் இவர்கள் கூர்மையான ஆயுதத்தாலும் வளைந்த இரும்பு ராடாலும் தாக்கப்பட்டுள்ளதோடு வீட்டில் இருந்த 5 பவுன் நகை மற்றும் அலமேலு கழுத்தில் அணிந்திருந்த 3 பவுன் தாலிக்கொடி, செந்தில்குமாரின் செல்போன் மற்றும் பணம் ஆகியவையும் மாயமாகி இருப்பதால் பாவரியா கொள்ளை கும்பலின் பாணியில் கொள்ளையர்கள் யாராவது கைவரிசை காட்டியிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கும் நிலையில், பெரிய அளவிலும் எதுவும் கொள்ளையும் நடந்ததாக தெரியாத நிலையில், ஆதாயத்தையும் கடந்து கொலைக்கு வேறு காரணங்கள் இருக்கலாம் என்ற கோணத்திலும் கொள்ளையர்களை பிடிக்க 7 தனிப்படைகளை அமைத்து விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கின்றனர். இதனால் பல்லடம் பகுதியில் விவசாயிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியும் அச்சமும் அடைந்திருக்கின்றனர். திருப்பூர் பல்லடம் அடுத்த பொங்கலூர் அருகே தோட்டத்து வீட்டில் தெய்வ சிகாமணியும் அவரது மனைவி அலமேலுவும் வசித்து வந்த நிலையில்,
உறவினர் இல்ல நிகழ்ச்சிக்காக கோவையிலிருந்து வந்த செந்தில்குமார் அவரது பெற்றோருடன் தங்கிய நிலையில்தான் இந்த கொடூர கொலை அரங்கேறியிருக்கிறது. இதுகுறித்து போலீசார் தற்போது தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில் கொலையாளிகள் யார், கொலைக்கான காரணம் என்ன என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். இதற்கு முன்பு கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி திருப்பூர் பல்லடம் அடுத்த கள்ளக்கிணறு பகுதியில் வீட்டின் அருகே 3 பேர் மது அருந்திக் கொண்டிருந்ததை தட்டி கேட்ட புண்ணாக்கு வியாபாரி செந்தில்குமார், அவரது தம்பி மோகன்ராஜ் மற்றும் மோகன்ராஜின் தாய் புஷ்பவதி, செந்தில்குமாரின் சித்தி ரத்தினம்மாள் ஆகியோரை அரிவாளால் வெட்டி கொலை செய்தனர். இதற்கு முன்பு ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் பகுதியை கடந்த 2020ஆம் ஆண்டு வீட்டின் பூட்டை உடைத்து 13 பவுன் தங்க நகை, 40,000 ரொக்க பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அதே ஆண்டு அரச்சலூர் பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த 70 வயது மூதாட்டி சாமியாத்தாள் என்பவரை கொலை செய்துவிட்டு மூதாட்டியிடம் இருந்து தங்க நகையை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். இதேபோன்று கடந்த 2021ஆம் ஆண்டு காங்கேயம் பகுதியில் 2 வீடுகளில் 3 பேரை அடித்து கொலை செய்துவிட்டு அவர்களிடமிருந்து 18 பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்துச் சென்றனர். அதேபோல் திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பல பகுதிகளில் பல்வேறு சம்பவங்கள் அரங்கேறியிருக்கிறது. அந்த நடந்த படுகொலையானது இரவு நேரத்திலே விவசாயிகள் திருடருக்கு யாராவது வந்திருக்காங்களா, நாய் உழைக்கிற சத்தம் கேட்டு வந்தபோது படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. வீட்டில் தூங்கி கொண்டிருந்தவங்களையும் போய் அடிச்சு கொண்டிருக்காங்க, நகைகள் களவாடப்பட்டிருக்கிறது. ஆக விவசாயிகளுக்கு தொடர்ச்சியாக பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதால் விவசாயிகளுடைய உடைமைகளையும் உயிரையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு தமிழ்நாடு அரசு அனைத்து விவசாயிகளுக்கும் துப்பாக்கி உரிமம் வழங்க வேண்டும், தற்காப்பு உரிமை. ஏன்னா திருடர்கள் பூராவுமே ஆயுதத்தோடு வர்றாங்க. நாங்கள் நிராயுதபாணியாக நின்று அவர்களோடு எப்படி சண்டை போட முடியும், எப்படி திருட்டை தடுக்க முடியும்? எனவே திருட்டை தடுப்பதற்கு, எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு, இது போன்ற படுகொலைகள் நிகழாமல் வண்ணம் இருப்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து விவசாயிகளுக்கும் தமிழ்நாடு அரசு துப்பாக்கி உரிமம் வழங்க வேண்டும் என்று இன்னைக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கும் காவல்துறை தலைவர் அவர்களுக்கும் கோரிக்கை வைத்து மனு கொடுத்துருக்கிறோம். இதை வழங்கலன்னா ஒட்டுமொத்தமாக எல்லா விவசாயிகளையும் திரட்டி துப்பாக்கி உரிமம் கேட்டு மனு கொடுத்து தொடர்ச்சியாக உரிய நடவடிக்கை எடுப்போம். விவசாயிகளிடையே கடும் பதட்டமும் அச்சம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இரவுல நடமாடுறக்கே பயந்துக்கிறாங்க. ஆனால் விவசாயிகள் கால்நடைகளை கவனிச்சுதான் நாங்கன்னு தட்டு போடணும், தீவனம் போடணும், தண்ணி வைக்கணும், அதிகாலம் எந்திரிச்சு பால் கறக்கணும். இந்த வேலைகளுக்கெல்லாம் இருக்கும்போது நாங்கள் தாக்கப்படுவோம், கொல்லைப்படுவோம், கொள்ளையடிக்கப்படுவோம் அச்சம் இருக்குது. எனவே விவசாயிகள் கடுமையான அச்சத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதையடுத்து 2020 முதல் 2023 வரை நடைபெற்ற கொலை சம்பவங்கள் தொடர்பாக குற்றவாளிகளின் தடயங்களான கைரேகை, சிசிடிவி காட்சிகள், செல்போன் சிக்னல் ஆகியவற்றை தனிப்படை போலீசார் ஆய்வு செய்தனர். ஆனாலும் இந்த குற்ற சம்பவத்தில் எந்த தடயங்களும் கிடைக்காத காரணத்தால் தனிப்படை போலீசார் தேடுதல் வேட்டையில் தொய்வு ஏற்பட தொடங்கியது. மேலும் அதிகாரிகள் மாற்றம், தேர்தல் பணிகள் என பல்வேறு காரணங்களினால் இந்த ஆதாய கொலை வழக்கு கிடப்பில் போடப்பட்டது. இதன் பின்னர் பெருந்துறை காவல் துணை கண்காணிப்பாளராக பணியாற்றிய கோகுல கிருஷ்ணன் அவர்கள் நிலுவையில் இருந்த ஆதாய கொலை வழக்கினை தூசு தட்டியதில் தருமபுரி பகுதிகளில் ஒரே சமூகத்தைச் சேர்ந்த 12 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் அனைவரும் கொலை சம்பவத்தில் ஈடுபடும் முன்பு அந்த பகுதிகளுக்கு சென்று அம்மிக்கல் கொத்தும் வேலை செய்ததும், பின்னர் விவசாய பகுதியில் உள்ள வீடுகளில் பதுங்கியிருக்கும் கீரி, பாம்பு, காட்டுப்பூனை ஆகியவற்றை பிடிப்பது போல வீடுகளை நோட்டமிட்டு, பின்னர் விடியற்காலை 2 மணி முதல் 4 மணி வரையிலான நேரத்தில் கையில் கனமான இரும்பு ராடு மற்றும் ஆயுதங்களுடன் நோட்டமிட்ட வீட்டிற்குள் உள்ளே சென்று அங்கே ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பவர்களை ஒரே அடியாக தலையில் அடித்து வீடுகளில் உள்ள பணம் நகைகளை கொள்ளையடித்தும் சென்றிருக்கின்றனர். இந்நிலையில் கொங்கு மண்டலத்தில் தற்பொழுது மீண்டும் அதே பாணியில் தோட்டத்து வீட்டிற்குள் புகுந்து 3 பேர் கொடூரமாக வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கும் சம்பவத்தில் போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கும் நிலையில் கொலையாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காலையில் பார்த்துருக்கோம், இந்த வீட்டில் இருந்த வயதான தம்பதிகள் மற்றும் அவங்களுடைய பையன் இவங்க வந்து இறந்துருக்காங்க. இதை காலையில் இந்த ஊரில் இருக்கவங்க பார்த்தவங்க தகவல் சொன்னாங்க. இது பார்த்ததில் வந்து ரொம்ப ஷார்ப் வெப்பனும் பிளண்ட் வெப்பனும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. பெரியவர் வந்து வெளியே இருக்கார், ஒருவேளை அவர் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கலாம், சப்தம் கேட்டதுக்காக வந்திருக்கலாம். அவர் வெளியே இருந்தார், காலையில் கொஞ்சம் உயிரோடு தான் இருந்தார், இப்போ அவர் இறந்துட்டார்.
அவங்களோட மனைவி அவங்களும் அவங்களுடைய மகனும் உள்ளே இறந்து கிடந்திருக்காங்க. ப்ராப்பர்ட்டி ஓரளவுக்கு போயிருக்கு, ரொம்ப பெருசாக ஒன்றும் போகலை. அதுக்கு எத்தனை என்ன போயிருக்குன்றது இப்போ செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு 4-5 டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோங்க. 4-5 டீம், 4-5 விதத்தில் எம்ஓ கிரிமினல்ஸ் வேறு மாதிரி அஃபென்ஸாக இருக்குமா, வேறு ஏதாவது மோட்டிவ் இருக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க. சைபர் கிரைமுக்கு ஒரு டீம் போட்டிருக்கோம், சிசிடிவி ஃபுட்டேஜ் ஃபாலோ பண்ணுற ஒரு டீம் இருக்குது. இது வந்து எங்களுக்கு உயர் அதிகாரம் நிறைய இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. த்ரூ அவுட் தமிழ்நாடு செக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. எம்ஓ கிரிமினல்ஸ் செக்கு, லாட் செக், வெஹிக்கல் செக் எல்லாம் போகுது. கூடிய விரைவில் நிச்சயமாக. மேடம், இது வந்து எப்படி ஒரு கேங் மாதிரி தெரியுதா, எப்படி தெரியுது மேடம் இது உங்கள் விசாரணையில் எப்படி தெரியுது? இப்போ வரைக்கும் பார்த்ததில்ல, நிச்சயமாக ஒரு ஆள் மட்டும் வந்து பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, அப்படி தான் தெரியுது. ஏன்னா 3 பேர் இருந்திருக்காங்க, ஒரு ஆளுக்கு மேலே இருக்கலாம், எத்தனை பேருங்கிறது இப்போ நம்ம சொல்ல முடியாது, விசாரணையில் தெரியும். தொடர்ந்து இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா 24 தொடர்ந்து திருட்டு போயிட்டுருக்கு. இது வரைக்கும் 4 லட்சம் மதிப்பான விவசாய பொருள் திருட்டு போயிட்டுருக்கு. இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து புகார் கொடுத்துருக்காங்க ஸ்டேஷனில், எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காதனால்தான் இந்த பிரச்சனை இருக்கா? இல்லை, ஒரு கவனத்தில் கொடுக்குற மனுநில எல்லாமே ப்ராப்பராக நடவடிக்கை எடுக்கிறாங்க. இந்த மாதிரி குற்றங்கள் நம்ம உடனே சில சமயம் ரோந்து பணி தீவிரப்படுத்தி இந்த பகுதி மக்களே வந்துட்டு பத்திரிக்கையாளர்கள் கடந்த கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா, நம்ம முக்கியமாக இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸ்லாம் நிறையவே நம்ம ரோந்து பணியில் போகிறோம். அது எங்கள் சீனியர் ஆஃபீஸர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் எவ்ரி வீக் கொடுக்குறாங்க, டிஜி கொடுக்குறாங்க, எடிஜிபி கொடுக்குறாங்க. வார கடைசி நாட்களில் இல்லை இந்த மாதிரி டாக்குமெண்ட் பீரியடில் எக்ஸ்ட்ரா பீச் மார்ச் பண்ணுறோம், நிறைய ஆஃபீஸர்ஸும் மூவ் பண்ணுறாங்க. அது கண்டுபிடிச்சோம். எத்தனை நாள் இதை பிடிப்பீங்க மேடம், சுமாராக அக்யூஸ்டு போய் ட்ரேஸ் பண்ணுவீங்க, எத்தனை நாள் விசாரணை நடக்கும் இல்லையா, விசாரணை நடக்கணும். குறைந்தபட்சம் சொத்து காணாமல் போயிருக்கனால ஒரு 6-7 சவரம் சொல்றாங்க. திருப்பூர் மாவட்டத்தில் இதுபோன்று நடக்கும் கொலை சம்பவம் ஒன்றும் அப்பகுதிக்கு புதிதல்ல என்பதை போல, கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் இதே போன்று ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பல்லடத்தில் கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தை ஞாபகப்படுத்தும் விதமாக இந்த சம்பவத்தில் போலீசார் குற்றவாளிகளை கைது செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் வேண்டுகோளாக உள்ளது. கோப்பியம் உண்மையும் பின்னணியும்.